ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நான்காவது மாதத்தின் முதல் ஓய்வு நாளன்றும் நாங்கள் விசேஷமாக குரு தோளை ஞாயிறுவாக அனுசரிக்கும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நீர் தந்திருக்கின்றீர். இறைவன் தாமே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனை பங்கேற்கின்ற பெரும் வாய்ப்பு நீர் தந்திருக்கிறீர். இறைவனுடைய ஆசைகள் தொடர்ந்து எங்கள் அனைவரோடும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலையில் 92வது பாடல், ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உடைய பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்கள். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், உன்னதற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியம் உண்டாவதாக. ராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல மிகுந்த தாவாகி தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழ்கின்றோம், உமை வணங்குகின்றோம், உமை மகிமைப்படுத்துகின்றோம், உமது சிறந்த மகிமை நிமித்தம் தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டு கூட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவர் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் வலது பாசல் வீட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே,
தேவரீர் ஒருவரே பரிசுத்தாவியோடு தேவனாகி பிதாவின் மகிமிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தொகுத்து அள்ளியது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலே பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். சகோதரரே, சகோதரிகளை, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவுடைய சரீரத்தையும் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஆகியால் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நாமே நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை மொத்தம் இதயத்தோடு உண்மையை மனஸ்தாபப்பட்டு பிரடித்தனும் சிநேகமும் ஆயிருந்து கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்துக்கு நாம் நம் சர்வ வல்லமிழ் கடவுளோடு ஒப்புருவாக முடியும். மறுபடியும் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு நாம் இருந்த இடத்திலே நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகள் மூலமாக ஜபத்தை ஏறெடுப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக தமிழத்தில் உண்மை மனந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் துவாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தி ஜீவனை அடிமடிக்க அவரை தந்திரடி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்து பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் தம் மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமண்ணை பரிசெய்வோம் என்று இதற்கமை வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. உட்கார்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சகரியா 9 வசனங்கள் 1-12 முடிய. சகரியா 9 வசனங்கள் 1-1. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களுக்கும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களுக்கும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆத்துமாக்கும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதில் எல்லைகளுள் உண்டாகும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்து, இதோ ஆண்டவர் அதன் தள்ளிவிட்டு சமுத்திரத்தின் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்னிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரபலமாயிருக்கும். காசாயில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்கோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கு மீதியாக வைக்கப்பட்டு யூதேயாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான். சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து போவதில்லை. அதை என் கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிம் என்றும் ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும்.
உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்படுகிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:11-22. எபேசியர் 2:11-22. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதிகளாயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுவீர்கள். பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? வசேரில் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. Today's gospel lesson is taken from the book of Mark, chapter 11, verses 1 to 11. Mark, chapter 11, verses 1 to 11. As they approached Jerusalem, they came to Bethany
at the Mount of Olives. Jesus sent two of his disciples, saying to them, "Go to the village ahead of you, and just as you enter it, you'll find a colt tied there, which no one has ever ridden. Untie it and bring it here. If anyone asks you, 'Where are you taking this?' say, 'The Lord needs it, and will send it back here shortly.'" They went and found a colt outside in a street, tied at a doorway. As they untied it, some people standing there asked, "What are you doing, untying the colt?" They answered as Jesus had told them to, and the people let them go. When they brought the colt to Jesus and threw the cloths over it, he sat on it. Many people spread their cloths and on the road, while others spread branches they had cut from the fields. Those who went ahead of those and some of those followed shortly, shouting, "Hosanna! Blessed is he who comes in the name of the Lord. Blessed is the coming kingdom of our father David. Hosanna in the highest heaven." Here ends the Bible reading. செய்வோம். கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருந்தானும் உங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாள், இந்த ஆண்டு நாம் ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை நாம் அனைவருமே பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு அறிவியல் முற்றிலுமாக தோற்று போய்விட்ட நிலைமையிலே இன்றைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரை நமக்கு மிஞ்சியிருக்கிறது என்றால், அந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருவரே நம்மை முழுமையாக காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு சிந்தையோடு கூடவே இந்த தியானத்தில் நான் உங்களை பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அன்பு நிறைந்தவர்களே, எட்டாம் நூற்றாண்டிலே தேர்டல்ஃப் என்கின்ற ஒரு சிறுவன் தன்னுடைய பெற்றோர்களை இழந்ததினால் அவன் தனித்து விடப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே இத்தாலியில் இருக்கின்ற ஒரு துறவர மடத்தில் அவன் சேரும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே மத குருவாக மாறுவதற்காக அல்ல, எடுபிடி வேலை செய்வதற்காக அங்கே துறவர மடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் அங்கே இருக்கின்ற துறவிகள் மூலமாக நல்ல பெயர் எடுத்தான். நல்ல மாணவன், ஒழுங்காக எல்லா வேலையும் செய்யக்கூடியவன் என்பதனால் அங்கே துறவிகள் அவனுக்கு எழுது படிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவனுடைய விடாமுயற்சினால் அவன் கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய படிப்பையும் முடித்தான். பிற்பாடு மத குருவுக்கான படிப்புகளையும் படித்து முடித்தான். ஒரு நல்ல ஒரு மாணவன் என்ற பெயர், நல்ல ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு அடையாளம். ஆகவே அவனை அந்த துறவர மடத்தினுடைய ஒரு தலைவராக அவனை தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே இத்தாலி தேசத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற சார்லி மேக்னே என்பவர்தான் அந்த சிறுவனான தேர்டல்ஃப் அவனை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றினார். அவனுடைய நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை,
சிறப்பாக பணியாற்றக்கூடியவன், நல்லதொரு யோசனைகள் அரசிற்கும் அளிக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவ நபராக அரசவையில் விளங்கினார். அங்கே சார்லி அரசர் இறந்த பிறகு அவருடைய மகன் லூயி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் தியோடல்ஃபை விரும்பாத அநேக அரசியல் விரோதிகள் அங்கே தியோடல்ஃபுக்கு விரோதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்வை அரசருக்கும் தியோடல்ஃபுக்கும் ஏற்படுத்தினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லூயி அரசர் அவரை கைது செய்து தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு இத்தாலியிலுள்ள அங்கர்ஸ் சாலையில் அவரை அடைக்க உத்தரவிட்டார். 2 ஆண்டுகளாக அவர் சிறைக்கூடத்திலே இருக்கின்றார். வேத வாசிப்பிலும் பாடல்கள் எழுதுவதிலுமே தன் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார். 821 ஆம் ஆண்டு லூயி அரசர் அவர்கள் அங்கர்ஸ் பட்டணத்தை அன்றைக்கு குருத்தோலை பவனியாக வர இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு அதற்காக தியோடல்ஃப் ஒரு பாடல் ஒன்றை அவசரமாக அவர் எழுதினார். அன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று அரசர் லூயி அவர்கள் வந்து கொண்டிருந்த நேரம் இங்கே தியோடல்ஃபுடைய சிறைச்சாலை அந்த சாலை ஓரமாக அமைந்திருந்தது. அப்படி அமைந்திருந்த ஒரு காரணத்தினால் இவருடைய பாடலுடைய வரிகள் அரசருடைய காதுக்கு அழகாக எட்டினது. அவர் எழுதின பாடல் என்னவென்றால், ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பர்க்கே, மாகிமாய் புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே என்கின்ற இந்த சிறப்பான ஒரு பாடல். அவர் எழுதின அந்த பாடலினுடைய வரிகளை கேட்ட அவர் 6வது சரணமான அந்த பாடலுடைய வரிகள் அரசரை மிகவும் தொட்டது. அவர் உடனடியாக குதிரையிலிருந்து கீழிறங்கி நேராக சிறைச்சாலைக்கு சென்று அங்கே தியோடல்ஃப் அவர்களை விடுதலை செய்தார். 1842 ஆம் ஆண்டு ஜான் மேசன் நீல் என்பவர் அவர்கள் மூலமாக இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராகத்தை அமைத்து இன்றைக்கும் திருச்சபைகள் பாடிக்கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம். அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறுவாக அனுசரிக்கின்றோம். நாம் ஒருவேளை நாம் லெந்து நாட்கள் தொடங்கின போது சாம்பல் புதன்கிழமை என்று ஆராதனை முடிந்தவுடன் ஒருவர் என்னிடம் கேட்டார், 40 நாட்கள் என்பது எனக்கு பிடித்திருக்கிறது, அதை புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனாலும் இந்த பரிசுத்த வாரம் என்பது எப்பொழுது இருந்து தோன்றினது, இதற்கான வேதத்திலே விளக்கங்கள் உண்டா என்று ஒரு கேள்வி எனக்கு முன்பாக வைத்தார்கள். ஒருவேளை அன்பானவர்களே, 323 ஆம் ஆண்டு அங்கே கான்ஸ்டன்டைன் பேரரசர் நெசையா விசுவாச பிரமாணம் உருவாக்கின பின்பு இந்த இஸ்ரேல் மக்கள் கடைபிடித்த ஒழுங்குமுறைப்படியும் இன்றைக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்ற வேண்டும், அதற்கேற்றாற்போல நம்முடைய வழிபாடு முறைகள் எல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒருவேளை அன்றைக்கு ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற துவக்க கால திருச்சபை தந்தைகள் என்பவர்கள் இதனை குறித்து தீரமாக விசாரித்து இஸ்ரேல் மக்கள் கொண்டாடின மிக முக்கியமான பண்டிகைகள் உண்டு, அந்த 3 பண்டிகைகளை அவர்கள் சிறப்பாக கொண்டாடினவர்கள். அப்படிப்பட்ட அந்த பண்டிகையினுடைய 7 நாட்களை அவர்கள் அதை பின்பற்ற தொடங்கினார்கள். இதுதான் யாத்திராகம் 13:6 நாம் பார்க்கின்றோம். 7 நாட்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும், 7ஆம் நாளான ஆண்டவரின் விழாவாக நீ கொண்டாடப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இந்த ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் துவக்க கால திருச்சபை தந்தைகள் என்போர் இந்த உபவாச நாட்களிலே கடைசி ஒரு வாரம் அதை சிறப்பாக பரிசுத்த வாரமாக நாம் அனுசரிப்பதற்கேற்றமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு பஸ்கா பண்டிகை என்பது அன்றைக்கு அவர்களுடைய சாபத்து நாளான சனிக்கிழமை என்றுதான் கொண்டாடப்பட வேண்டும், ஆனால் அதனை வியாழக்கிழமைக்கு மாற்றி அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் அங்கே மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் சாபத்து நாள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் அங்கே இயேசுவானவர் அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டார், ஏனென்றால் சாபத்து நாள் அன்று கொடுக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மையமாக வைத்து தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வாரத்தை இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறின் மூலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை உபாகமும் 16:16 நாம் பார்க்கின்றபடி ஆண்டில் 3 முறை ஆண்மக்கள் அனைவரும் அங்கே எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அங்கே ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு இடங்கள் இருக்கின்ற
எல்லா யூதர்களும் அவர்கள் எருசலேம் தேவாலயம் வர வேண்டும். ஒருவரை வில்லியம் பார்க்லே என்கின்ற இறையாளர் சொல்லுகின்ற பொழுது, அன்றைக்கு இயேசு வாழ்ந்திருந்த நாட்களிலே ஏறக்குறைய 250,000 மேற்பட்ட யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்தார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே ஏறக்குறைய 300,000 ஆடுகள் பலியிடப்பட்டன என்று அவர் ஒரு குறிப்பை நமக்கு தருகின்றார். ஒருவர் அன்பானவர்கள், இங்கே யோவான் 7:11-13 வசனங்களின் போது அங்கே இயேசுவானவர் குறித்து மிகுந்த ஆவலோடு மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று, அவர்கள் அனைவரும் அங்கே இயேசுவை காண வேண்டும் என்று, பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஒருவேளை இங்கே யோவான் 11 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுவானவர் லாசருவை உயிர்த்தெழ செய்திருந்தார். ஆகவே அன்றைக்கு யூதர்கள் அந்த பண்டிகை கொண்டாட வருகின்ற பொழுது இந்த செய்தி அவர்கள் மிக பரவலாக பேசப்பட்ட ஒன்று. ஆகதான் யோவான் 12:12 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், அவர்கள் திருவிழாவுக்கு வெகு பெருந்திரளாய் வந்திருந்தார்கள். அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் உருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவரை வரவேற்பதற்காக எதிர்கொண்டு போனார்கள் என்பதாக இங்கே யோவான் பதிவு செய்திருக்கின்றான். ஒரு அன்பானவர்கள், இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 11:1-11 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுவானவர் ஒரு விஷயத்தை அவர் முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகின்றார். அவர் அங்கே பெத்தானியாவுக்கு வந்தபோது தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் எதிரே இருக்கின்ற ஊருக்கு போங்க, அங்கே ஒரு கழுதியும் கழுதி குட்டியும் நீங்கள் கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதை நீங்கள் தயவு செய்து அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போது அவங்க ஒருவேளை அவன் கேட்டானா, நாங்கள் என்ன சொல்கிறது, அவர் உடனடியாக இந்த கழுதைகளை திருப்பி அனுப்பிவிடுவார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி, அங்கே இயேசுவானவர் தன் முன்கூட்டியே ஆயத்தமாக ஒரு கழுதையை தெரிந்து கொண்டு அதன் மீது சவாரி செய்ய காத்திருக்கின்றார். ஏனென்றால் யோவான் 19:28 நாம் பார்க்கின்றோம், அவர் மறைநூல் வாக்குகள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகதான் மத்தேயு 5:21 நாம் பார்க்கின்றோம், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றவே நான் வந்திருக்கின்றேன். இங்கே சகரியா 9:3-9 சொன்ன வண்ணமாக அங்கே காணுகின்ற செய்தி என்னவென்றால், அங்கே சீயோன் குமாரத்தே, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார், அவர் நீதியுள்ளவர், அவர் வெற்றியின் வேந்தர் என்று சொல்லி அவரை முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். இப்பொழுது ஒரு கழுதையும் அவருக்கு தேவைப்படுகின்றது. அந்த கழுதையை தன்னுடைய சீடர்கள் மூலமாக கொண்டு வர சொல்லுகின்றார். அந்த கழுதையின் மீது ஏறி இப்பொழுது அவர் எருசலேமுக்கு செல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை சமநோக்கு நற்செய்தி நூல்கள் அனைத்துமே அங்கு குறிப்பிடுகிற செய்தி என்னவென்றால், மக்கள் தங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அங்கே இயேசுவை வரவேற்பதற்காக காத்திருந்தார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். அவர் செய்த அநேக அற்புதங்கள் நிமித்தமாக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் இப்பொழுது தோன்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்து மாத்திரமே அவர்களுக்கு புரியும். ஆக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கின்றவர் அந்த இயேசுவானவர், மரித்து போன ஒரு மனிதனையும் உயிர்த்தெழ செய்திருக்கின்றார், அவர்தான் இஸ்ரேவேலின் அரசர் என்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகதான் இங்கே யோவான் 12 குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே பாடுகின்ற அந்த பாடலுடைய வரிகள் என்னவென்றால், அவர் இஸ்ரேவேலின் அரசர் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து பாடுவதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அன்றைய நாட்களிலே இந்த குருத்தோலை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒன்று. அது என்னவென்றால், பண்டைய கிரேக்கர்கள் அவர்கள் போரில் வெற்றி பெற்று திரும்புகின்ற பொழுது அந்தந்த கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தார், அந்த கிராமத்தில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் அவர் உயிரோடு சுகபத்திரத்தோடு திரும்பி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து குருத்தோலைகளெல்லாம் பிடித்து கொண்டு அவர்களை வாழ்த்தி தங்களுடைய கிராமத்திற்கு தங்களுடைய வீட்டிற்கு அழைப்பது ஒரு சாதாரணமான ஒரு வழக்கமான ஒரு காரியம். ஆக ஒருவேளை அரசரை வெற்றி பெற்று திரும்புகின்ற பொழுது அந்த நாட்டு மக்கள் அனைவருமே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அரசரை வரவேற்பார்கள். ஏனென்றால் அரசர் போரில் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆக இந்த குருத்தோலை நமக்கு அற்புதமாக தருகின்ற செய்தி என்னவென்றால், இப்பொழுது அரசர் வருகின்றார், அவர் வெற்றியின் வேந்தர் என்பதாக சொல்லி மக்கள் ஆர்ப்பரித்து அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை பண்டைய ஒலிம்பிக் போட்டியிலே
சேஷமாக இந்த குருத்தோலைகள் மூலமாக செய்யப்பட்ட கிரீடம் அங்கே வெற்றியாளர்களுக்கு வைப்பதே வழக்கமான ஒன்று. பிற்பாடு அதன் கடந்து வருகின்ற நாட்களில் தான் ஆலிவியலை கொண்டு கிரீடம் செய்து அந்த ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடமாக வைக்கப்பட்டது. ஒரு அன்பானவர்கள், இந்த குருத்தோலை என்பது மிக சிறப்பாக ஒரு வெற்றியினுடைய விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆக இந்த குருத்தோலை என்னவென்பதை நாம் காணும்போது, அதை வெற்றி பெற்ற வீரர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பது, அது மாத்திரமல்ல அவர்கள் வருகின்றவர்கள் போரின் மூலமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை இழக்கவில்லை, மாறாக உயிருடன் வந்து நம்மோடு கூட சேர்ந்து வாழ இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்றாக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், கழுதை என்பதை ஏன் இயேசுவானவர் தெரிந்து கொண்டார்? ஒருவேளை அரசர் என்பவர் போருக்கு செல்பவர் குதிரையின் மீது தான் அமர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக குதிரை என்பது அரசருக்குரியது, போருக்குரிய ஒரு வாகனம். ஆனால் கழுதை என்பது மிக அபத்தமாக காணுகின்ற ஒன்றல்ல, மாறாக அன்றைக்கு கழுதை என்பது மிக முக்கியமான ஒரு விசேஷமான செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களை, ஒரு இளைஞன் ஒரு துறவிக்கிட்ட போய் கேட்டான், நான் எப்படி நான் நல்லவனாக இருக்க வேண்டும் அல்லது கெட்டவனாக இருக்க வேண்டும், இந்த இரண்டிலும் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ துறவி சொன்னார், நீ கழுதை போல இரு அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப கோபம், ஏனென்றால் கழுதை என்றால் அறிவில்லாதவன் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒன்று. துறவி சொல்கிறாரு, நீ கழுதை போல இரு. அப்போது அந்த இளைஞன் கேட்குறான், எதுக்காக என்னை வந்து கழுதையோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறீங்க? அப்போ துறவி சொன்னார், கழுதைக்கு தெரியுமா, காலையில் சுமந்து கொண்டு போகின்ற துணிகள் எல்லாம் அழுக்கானதுன்றது அதுக்கு தெரியுமா, அல்லது மாலை அதை துணிகள் எல்லாம் துவைத்து சுத்தமாக எடுத்து வரும்போது அது அந்த கழுதைக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. காலையில் எதை சுமந்து கொண்டு போகின்றோம், மாலை எதை சுமந்து கொண்டு வருகிறோம் என்பது அதுக்கு தெரியாது. அதுபோல் நீயும் கூட இந்த உலகத்தில் இருந்தால்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நான் என்னாகவும் 22:22-34 பார்க்கின்ற பொழுது கழுதை குறித்து ஒரு அற்புதமானது ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரேவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி போகின்றார்கள். அங்கே மோவாபு நாட்டை கடந்து போகப்பட வேண்டும். அங்கே மோவாபு நாட்டினுடைய அரசர் பாலாக்கு இந்த இஸ்ரேவேல் மக்களை பார்த்து பயந்து போகின்றார். அன்றைக்கு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு குறி சொல்லுகின்றவன் ஒருவன் இருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு என் பூம்புட்டுக்காரன் இருக்கிறது போலவே அன்றைக்கும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்லதையும் கெட்டதையும் சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த பிளையாம் என்கின்ற அந்த மனிதனை அழைப்பதற்காக அரசர் பாலாக்கு தன் அரசவையில் இருக்கிறவர்களை அனுப்புகிறாரு. போகும்போது பிளையாம் சொல்கிறார், நான் வர முடியாது, ஏனென்றால் கடவுள் எதை சொல்ல சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்லி அனுப்புகிறான். ரெண்டாவது முறையாகவும் அரசர் ஆள் அனுப்புகிறாரு, முடியாது. மூன்றாவது முறையாக அரசர் மிகப்பெரிய வெகுமதிகள்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ பிளையாம் சொல்கிறாரு, உங்களுடைய அரசர் வீடு நிறைய எனக்கு பொன்னும் தங்கமும் கொடுத்தா கூட நான் வர முடியாது அப்படின்னு அவன் வந்தவர்கிட்ட சொல்கிறான். ஆக அவன் பேசின பேரம் என்னவென்றால், உன்னுடைய வீடு நிறைய எனக்கு பொன்னு கொடுத்தால், தங்கத்தை கொடுத்தால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இஸ்ரேவேல் மக்களை நான் சபிக்கின்றேன் என்று சொல்லி பிளையாம் எழுந்து போகின்றான். அப்போ கடவுள் பிளையாம் கிட்ட சொல்கிறாரு, நீ போ, ஆனாலும் நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை மாத்திரம்தான் நீ சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவன் மனசுக்குள்ளே ஒரு காரியத்தை தீர்மானித்து கொண்டு கழுதின் மீது அவன் புறப்பட்டு போகின்றான். கழுதை அவன் போகின்ற பாதையை விட்டு வேறு வழியாக திரும்பி போகுது. திரும்பவும் அடிக்கிறான், அடித்த உடனே அது நேராக போகுது, திரும்பவும் வேறு வழியாக போகுது, திரும்பவும் அடிக்கிறான். இந்த மாதிரி 3 முறை அந்த கழுதை அடி வாங்குது. கடைசியில் கழுதை பேசுது, நான் உனக்கு என்ன காரியம் பண்ணிட்டேன், இத்தனை நாள் நான் உண்மையானவன் தானே நான் இருந்தேன், இதுக்காக என்னை அடிக்கிறாய். அப்போ பிள்ளையாம் அங்கே சொல்கிறாரு, இல்லையே, நான் போகின்ற பாதையில் நேராக போக வேண்டியதானே, நீ ஏன் குறுக்கு நெடுக்கமாக போகிற? அப்போ கடவுளுடைய தூதனானவன் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இந்த கழுதை கூட நான் நிற்பதை புரிஞ்சுக்கிச்சு, அதை பார்த்ததுனால தான் அது விலைக்கு போக ஆரம்பிச்சுது, ஆனால் நீ சொன்ன பிறகும் உன் மனசுக்குள்ளே ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டு நீ புறப்பட்டு போறியே, அது எந்த விதத்திலும் நியாயமாகும். ஆகத்தான் நான் உன்னை எச்சரிக்க வந்தேன். நான் கொண்டு வைத்திருக்கிற, கையில் வச்சிருக்கிற இந்த
வாளை பார்த்த உடனே கழுதை புரிஞ்சிக்கிச்சு, அதை தாண்டி போவோம் என்றால் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றதுனால கழுதை அதை புரிந்து கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. அதுபோல நீயும் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றான். ஆனால் பிழையாம் நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக பழி சொல்லுகின்றான். ஆக கழுதை எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது, அந்த கழுதை கடவுளுடைய வார்த்தை அதிகாரத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்பதாக நாம் காணுகின்றோம். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயத்தில் கழுதை என்பதை சுட்டி காட்டுகின்ற பொழுது அங்கே நிறைய விளக்கங்கள் நாம் காணலாம். ஏனென்றால் ஒரு கடையில் கழுதை படத்தை தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கழுதை படத்தின் கீழ் இருந்த வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் கழுதைனால் ஏதாவது கிடைக்குமோ? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கழுதை நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அது ஒரு சாந்து குணமுடையது, கடுமையான உழைப்பாளி, தன்னுடைய எஜமானுக்கு மிக கட்டுப்பட்டது என்பதை நாம் காணுகின்றோம். அவனமாகவே இந்த கழுதையானது இப்பொழுது அங்கே இயேசுவானவர் அதன் மீது ஏறி செல்லுகின்றார். ஏனென்றால் மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றவர் யார் என்றால், அவர் இஸ்ரவேலின் அரசர். ஆனால் இவரோ கழுதையின் மீது பயணம் செய்து போகின்றார். அவர் போன இடம் அங்கே எருசலேம் தேவாலயம். அங்கே ஆடு மாடுகள் புறா விற்கிறவர்கள் அனைவரையும் அவர் பார்க்கிறார். அங்கே நாணயம் மாற்றுவோருடைய பலகையும் காணுகின்றார். ஏனென்றால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருகிறது. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய பாவ பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆடை பலியிட வேண்டும். அப்படி தகுதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு புறாக்களை அவர்கள் பலியிட வேண்டும். ஆக வெகு தொலைவில் இருந்து வருகிறவர்கள் எல்லோரும் பணத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தவங்க முதல் செய்கின்ற காரியம் என்னவென்றால் அவர்கள் பணத்தை மாற்றப்பட வேண்டும். அது ரோமர்களுடைய நாணயமாக மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். ஆக அப்படி மாற்றிக்கொண்டால்தான் அவங்க என்ன பண்ண முடியும், அதற்குரிய பணத்தை கொடுத்து வாங்கி அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகதான் இயேசுவானவர் அங்கே சீடர்களிடத்தை கேட்குறாரு, என்னிடத்தில் ஒரு தினாரியத்தை காட்டுங்க, இந்த உருவம் சொருபம் யாருடையது, சீசருக்குரியது. ஆக சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள். ஆக வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்திருக்கிற மக்கள் இப்பொழுது அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள சொருபத்தை சீசருக்குரியதை வாங்கி மாற்றுதல் என்பதும், அங்கே அவர்கள் காணிக்கையாக போடுவதும் என்பதும் 10 கட்டளைகளுக்கு விரோதமானது. ஏனென்றால் இரண்டாவது கட்டளை சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், என்னை என்று உங்களுக்கு யாதொரு விக்கிரகத்தையும் சொருபத்தையும் உருவாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆக இப்பொழுதோ இந்த மக்கள் செய்கின்ற காரியம் கடவுளுக்கு விரோதமான ஒன்று. ஆகவே ஆடு மாடுகள் விற்போரையெல்லாம் துரத்தி அடிக்கின்றார். இரண்டாவதாக நாணய மாற்றோருடைய மேசைகளை எல்லாம் அவர் தள்ளிவிடுகின்றார். ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக இருக்கின்ற காலி இடங்கள் எல்லாம் புறஜாதியார் வந்து அங்கு நின்று வழிபடுவதற்கான ஒரு இடம். அங்கே பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர் எல்லாம் இந்த ஆலயத்தை சுற்றி நிற்கக்கூடிய இடம். ஆக அப்படிப்பட்ட அந்த இடங்களை தலைமை குரு அதை விற்பனை செய்கின்ற ஸ்தலமாக மாற்றியிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இயேசுவானவர் அனைவருக்கும் முன்பாக சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், என் தந்தையினுடைய வீடு அனைவருக்கு உரிய ஜப வீடு, ஆனால் நீங்களோ கள்ளர் குகையாக்கிவிட்டீர்கள். ஒருவேளை அன்பானவர்களே, அங்கே கடவுளுடைய தொழுகைக்குரிய இடமானது, ஆலயமானது கடவுளுடைய ஜப வீடு என்பதை அவர் நினைவுறுத்துகின்ற செய்தியாக மாறியிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டங்களிலும், கஷ்டங்களிலும், சுகவீனங்களிலும், தொற்று நோய்களிலும் நம்முடைய இல்லங்களே நமக்கு ஒரு ஆலயமாக மாறியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து நாம் இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிறோம். இறைவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவருமாக எழுந்து நின்று நம்முடைய நேசையா விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர்,
பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரந்து கிறங்கி பரிசுத்தாவினாலே கண்ணு மறுத்து அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிளாத்தின் காலத்தில் சிலுவில் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மறித்தோரையும் நியாயந்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உருத்தவமாயிருக்க பரிசுத்தாவும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான் அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். உட்கார்வோம். விளம்பரங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நாம் காணுகின்றோம். ஆகவே நம்முடைய இல்லங்களில் நாம் தங்கியிருந்து இந்த ஆராதனையில் காணொலியின் மூலமாக ஆராதனையில் பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு அநேக குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக விவாக அறிக்கை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் அந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கின்ற பட்சத்தில் எனக்கு முன்கூட்டியை தெரிவிக்கப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றவர்கள் ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நேரே பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. கடவுள் தாமே அவர்கள் பரிபூர்ணமான சரி சுகம் பலன் தாரும். உலகம் முழுவதுமாக தொற்று நோயின் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். கண்ணுக்கு புலப்படாத இந்த நோயின் மூலமாக தகப்பினை நாங்களும் ஒரு நோயாளியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்களாலே ஊகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமி கடவுளை, நாங்கள் ஆறு அறிவி படித்த தகப்பினை மனிதர்களாக எல்லாவற்றையும் படைக்கும் ஆற்றலை கொண்டவர்கள் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றிக்க கூடும் என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு சபதம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய கண்ணுக்கும் புலப்படாத இந்த தொற்று நோய்கள் மூலமாக அதற்கு மேலாக ஒருவர் இருக்கின்றார். அவரே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தகப்ப நாங்கள் அறிக்கிடுகின்ற இந்த விசுவாச பிரமாணம் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்விற்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக மாறியிருக்கிறது. சாமி கடவுள் தாமே, நாங்கள் படுகின்ற இந்த உபத்திரவமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர இறைவன் தாமே அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக கிறிஸ்துவ பாடல்களில் ஒரு பாடலை நாம் பாடுவோம்.